நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யுக்தாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இன்டகிரனல் ஓடிஎக்ஸ் இசிக்கல் டு சி, வேர் சி இஸ் த கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட், இன்டகிரனல் கேடிஎக்ஸ் இசிக்கல் டு எக்ஸ் பிளஸ் சி, வேர் சி இஸ் த கான்ஸ்டன்ட். இன்டகிரனல் x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c, n not equal to minus 1 power rule. Next formula, integral 1 by x dx is equal to log modulus x plus c. At the formula, integral sin x dx is equal to minus cos x plus c, integral cos x dx is equal to sin x plus c. இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு டேன் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி, பிளஸ் இன்டகிரல் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி, இன்டகிரல் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு டேன் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் ஒன் பை ரூட் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ ரூட் எக்ஸ், இன்டகிரல் சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு லாக் மாடுலஸ் சீக்கன் எக்ஸ் பிளஸ் டேன் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் டேன் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு லாக் மாடுலஸ் சீக்கன் எக்ஸ் பிளஸ் சி ஆர் மைனஸ் லாக் காஸ் எக்ஸ் பிளஸ் சி, இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு லாக் மாடுலஸ் சைன் எக்ஸ் மாடுலஸ் பிளஸ் சி, இன்டகிரல் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி, இன்டகிரல் கொசிக்கன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டு லாக் மாடுலஸ் கொசிக்கன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி மாடுலஸ், இன்டகிரல் டிஎக்ஸ் பை ஏ கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ எக்ஸ் log a plus x by a minus x plus c, integral dx x square minus a cube is equal to 1 by 2a log x minus a x plus a plus c, integral dx by root of a square plus x square is equal to log x, integral dx is equal to x square minus a square is equal to log modulus x, integral root of a square plus x square dx is equal to x by x, x root of a square plus x square plus a square by 2 log modulus x root of a square plus x square modulus root of x square minus a square dot dx is equal to x by 2, root of x square minus a square minus a square by 2 log modulus x plus root of x square plus a square modulus plus c. Next, integral root of a square minus x square dx is equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 sin minus 1 x by a plus c, integral u dv is equal to uv minus uv1 u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 Bernoulli, integral e power ax cos bx dx is equal to e power ax by a square plus b square a cos bx plus b sin bx plus c, integral of a power
e power ax sin bx into dx is equal to e power ax by a squared plus b squared a sin bx minus b cos bx into plus c integral log x dot dx is equal to x log x minus plus c integral e power ax dx is equal to e power ax by a plus c. இந்த ஃபார்முலாஸ்லாம் ரெடி பண்ணது வி முருகன் சார் தான். அவங்களுக்கு எங்கள் எம்கேஎஸ் தமிழ் ஃப்ரெண்ட் சேனல்லேருந்து தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் சாப்டர் 9 தான் பார்த்துருக்குறோம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ எங்களுக்கும் சாப்டர் 8 நடத்தலை, அதுக்குள்ளே நீங்கள் வந்து சாப்டர் 9 போட்டால் நாங்கள் எப்படி படிக்கிறது எங்களுக்கு புரியாதுன்னு சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் சாப்டர் 9 உங்கள் கிளாஸில் லிசன் பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் நம்ம யுத்தாஸ்ரீ சொன்ன மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஃபார்முலா படித்தா தான் இந்த சாப்டர் 9 வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து முடிக்க முடியும். ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது 9th. அதனால் இதுக்கு பேஸ்டாக நீங்கள் அந்த சம் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக எக்ஸசைஸ்லாம் அந்த ஃபார்முலா இல்லைனா கண்டிப்பாக போட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்முலா படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சம்மெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து போட முடியும். வேறு எக்ஸாம்பிள் ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து புக்கில் இருக்கிறதுனால இப்போதைக்கு அது கொடுக்கலை. அதனால் நீங்கள் வந்து புக்கில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் உங்களுக்கு புரியலை, ஸோ இந்த சம் எங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அல்லது நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் இதனுடைய டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். பட் அது எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமானோ உங்கள் ஹோம் ஒர்க் செய்யும் நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்து எழுதாமல் பட் அதை நீங்கள் புரிஞ்சு எழுதிக்கோங்க. ஸோ இப்படி அந்த ஃபார்முலா அப்படி வந்திருக்கு, அதன்படி எழுதிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக வேலை. ஃபஸ்ட் வால்யூம் கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம், ஆனால் செகண்ட் வால்யூம் பொறுத்தளவு வந்து நிறைய சார் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் பேசிக்காக நீங்கள் வந்து ஃபார்முலா தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் எல்லா சமையும் கிளியராக நீங்கள் வந்து எழுதலாம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம யுத்தாஸ்ரீ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சிக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஃபார்முலாயெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்பீங்க. நான் ஏன் ரீட் பண்ண அந்த சொல்கிறேன்னா, நிறைய ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அந்த ஃபார்முலாவுக்கு பேசிக்காக அவ்வளோ தெரியாது, அந்த சிம்பிள்லாம் தெரியாது. அதனால தான் அந்த ஃபார்முலாவை நம்ம ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போடுற ஒவ்வொரு சேனலில் போடுற வீடியோஸை நீங்கள் கிளியராக பார்த்தா மட்டும்தான் நம்ம பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறது புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ நான் போட்டு நம்ம டவுன்லோட் லிங்க் தான் முக்கியம்னு சொல்லி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அது ரொம்ப நத்திங். அதனால் நம்ம போடுற கொஞ்சம் அந்த இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் கேட்டுக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற நிறைய மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அறிமுகப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைரல் படுத்துங்க. மேலும் இது போன்ற நிறைய மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.